நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேச முடியாத தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை என்னை நேசிக்கிற தேவனாய் வந்திருக்கிற உங்களை தேவன் தேற்ற முடியாத அநேக வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றுகிறார். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிட்டு அவனுடைய வார்த்தைகளை நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களை அவர் என்ன செய்கிறார், வல்லவர். நாம ஒரு மனமாய் பாடி துதிப்போம், ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை தனை. ஒளி வீசும் விடிவல்லியே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே பாடைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எல்லா கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அவரை பார்த்து சொல்லுமா, கண்மணி போல் காப்பவர். ஆண்டவர் என்னை கண்மணி போல பாதுகாத்தீங்களே. ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை
ஆராதனையில சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 ஆமென் ஆண்டவரே உம்முடைய கிருபை பலன் இந்த இடத்துல இறங்கி வரட்டும் ஆண்டவரே கொஞ்ச நேரமே துதிக்கும் முடியாது ஒரு கிருபை உம்முடைய பலத்தை உம்முடைய கிருபினால எங்களை நிரப்பினீங்க ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கி வந்தது ராஜா உம்முடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவரே இந்த இடத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டு நீர் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்க இந்த வருகை நாட்களில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா போன வாரம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி பேசியிருந்தேன் வசனம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானத்தை நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன வசனத்தை நான் பேசணும்னு சொல்லிச்சுன்னா லூக்கா 2:14 வசனத்தில் சொல்கிறது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இது யார் துதித்தான்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் கடந்த வாரம் சொன்னேன் அது சாரி நீங்கள் மன்னிச்சுக்கங்க கடந்த வாரம் சொல்லும்போது என்ன சொன்னேன்னு சொல்லி சொன்னால் சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லை அதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சனமே 13 சொல்லுங்க அந்த சனமே பரமசேனின் திரள் அந்த தூதரன் தோன்றி பரமசேனின் திரள் ஒரு கூட்டம் என்ன செய்ய அந்த தேவதூதனோட சேர்ந்து என்ன செஞ்சாங்களா இந்த தூதனோட தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதில் பார்த்தோம் சொல்லி சொன்னால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை வகிக்கிற தேவனாக இருக்கிறார் சமாதானத்தை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாதுல குழம்பி போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த குழப்பத்தை மாற்றி நமக்கு சந்தோஷத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா இன்றைக்கு ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களோட நான் பேசும்படியே வந்திருக்கிறேன் பாருங்கள் 10 சொல்லுது தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு என்ன செய்கிறேன் அறிவிக்கிறேன் ஹல்லேலூயா இந்த வருகை நாட்களில் தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு என்ன செய்கிறேன் அறிவிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு தேவதூதன் சொல்லுகிறாரு என்னன்னு சொல்லி சொன்னால் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் அதாவது உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்கணும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்தார்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் ஏழ்மை கோலமாய் அவர் என்ன செஞ்சார் பிறந்தார் அவரை சத்திரத்தில் வைக்கிற கூட என்ன இல்லை இடம் இல்லை சத்திரம்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லி சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா நல்ல சமாரியனாய் அவர் வந்தார் ஒரு மனுஷன் அடிபட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த வழியே ஒரு சில ஆட்கள் வந்தாங்க வந்து ஒரு ஒருத்தரும் பார்த்துட்டு போனாங்களாம் ஒரு மனுஷன் வந்தார் வந்த உடனே அவனை என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால் காயங்களை கட்டி அவருடைய கழுதை மேலே அவர் ஏற்றி கொண்டு போய் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால் சத்திரத்தில் கொண்டு விட்டாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா அப்போ சத்திரத்தில் வைக்க கூட அவருக்கு என்ன இல்லை இடம் இல்லை மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்தார் ஏன் மாட்டுத் தொழத்தில் அவர் அதாவது அவர் கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாய் அவர் பிறந்திருக்கிறாரு அவர் ராஜாவாய் பிறந்தவர் ஒரு பணக்காரனுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம் ஒரு அநேகருடைய அதாவது பெரிய ஒரு செல்வந்தருடைய வீட்டுகளில் அவர் வீடுகளில் அவர் பிறந்திருக்கலாம் ஏன் ஏழ்மை கோலமாய் அவர் பிறந்தார் ஒரு மனுஷன் பிறந்த ஒரு ஒரு வீட்டில் ஒரு நல்ல அதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அது மாதிரி பணக்காரங்களுடைய வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் கூப்பிட்டு நினைச்சுவாங்க விருந்து வைப்பாங்க இவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏழ்மை கோலமாய் அவர் பிறந்தார்
இதுல என்னன்னு சொல்லி அவருடைய தாழ்மை, அவர் உண்மையில சொல்ல தாழ்மையா அவர் தரித்தார், தாழ்மையா அவர் தரித்தார். அதுல பாருங்களேன், அதுல ஒரு அது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறத நான் பார்த்துட்டு தானே என்ன செய்வேன் சாகுவேன் சொல்லிட்டு அவன் செஞ்சான் இருந்தான். 2:25 சொல்லுங்க, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாகியும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு மனுஷன், சிமியோனுங்கிற ஒரு மனுஷன், அவ எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவனை பாருங்களேன், சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நீதி உள்ளவனும் தேவ பக்தி உள்ளவனும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவ என்ன செய்வ, காணும் முன்ன நீ மரணமடைய மாட்டேன் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆவியானவரின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். பாருங்களேன், அவன் அதாவது வயது சென்ற ஒரு மனுஷன், நீ இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு முன்னால் நினைச்ச மாட்டேன் மரணம் அடைய மாட்டேன். நிறைய பேர் சொல்றீங்க உங்க வாழ்க்கையில என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, என் பிள்ளைகள் நல்லா வாழ்கிறத நான் பார்ப்பனா, என் பிள்ளைகள் நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறத நான் பார்ப்பனா, என் பிள்ளைகளுக்கு நான் அநேக காரியத்தை செய்யணும்னு சொல்லி நான் அதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அன்று சொல்றாரு. அதான் அந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்துறாரு. என்னை இப்படிலாம் ஆண்டவர் நடத்துவாரா, நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டேன், இன்னுமே என்னால் எதாவது செய்ய முடியுமா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இங்க இதை சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களோட பரிசுத்தாவினர் இருக்கிறாருங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. அவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா நீங்க எதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களோ அதை நீங்க பார்க்கும்படியாய், உன் பிள்ளை உயர்ந்த இடத்துல வருகிறத நீ பார்க்கும்படியாய், நான் பட்ட கஷ்டத்துக்கு என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி நெஞ்சில் நீ மார்த்தட்டி சந்தோஷப்படும்படியாய், ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், டேய் நீ கை வைக்கிறதெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னார். உண்மையிலே இப்போ ஒரு போன மாசம் ஆண்டவர் சொன்னார், அதாவது நான் பேசிக்கிட்டு அதாவது நான் நடக்கும்போது ஜெபிச்சுக்கிட்டே நடப்பேன், எப்போவுமே எங்கே போனாலும் நினச்சி ஆண்டோட பேசிக்கிட்டே போவேன். அப்போ சொன்னார், நீ கையை உன் கையின் பிரசத்தை ஆசீர்வதிப்பேன், நீ எதெல்லாம் தொடுறியோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்யும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. அது உண்மையில சொல்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் செய்கிறதை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, அதாவது அறிந்து கொள்ள முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்களேன், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்போ எதுக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால ஆண் பிள்ளை, அதாவது ஆண் பிள்ளை ஆண்டு கொடுக்கிறாரு, பிறக்கிறதுக்கு முன்னால அந்த வசனத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது 23 வசனம் சொல்லுது, முதற் பேனான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சியாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பலி செலுத்துறதுக்கு, அதாவது அந்த புறா குஞ்சுகளை பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த கொண்டு போறாங்க. கொண்டு போகும்பொழுது அதுல யாரு ஆவியானோட அதை ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி சொன்னா, நீ அதாவது அந்த கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு முன்னால் என்ன செய்ய மறித்து போக மாட்டேன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் பாருங்களேன், அதை பார்க்கணும், நீ என்ன செய்ய மாட்டேன் மரணம் அடைய மாட்டேன்.
அதில் அடுத்த 27 வசனம் சொல்லுது பாருங்களேன், அவன் ஆவின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமின்படி செய்வதற்கு அவன் தாய்மார்கள் அவரை என்ன செஞ்சாங்க, உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் செய்கிற சொல்லுகிற காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், இத்தனை வருஷம் என் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீ கலங்கிக்கிட்டு இருக்கலாம். இது கிறிஸ்துவின் வருகையினால், இந்த வருகையினால் ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீ கலங்கிக்கிட்டு இருக்கலாம், நீ தேவாலயத்தில் போய் நிற்கும் போது அந்த பிள்ளையை நீ கையில் எடுக்கும்படியா தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். நீ குழந்தை இத்தனை வருஷம் என் பிள்ளைக்கு எனக்கு நான் ஒரு பேர பிள்ளை நான் பார்க்க மாட்டேனா சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டு சொல்ற உன் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளையின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அதில் பாருங்க அடுத்த வார்த்தை, ஆண்டவர் 29 சொல்லுது, பிள்ளை அவன் 28 அவன் க அந்த பிள்ளை என்ன செய்ய கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே, உமது வார்த்தையினால் வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்துடனே போக என்ன செஞ்சுறீங்க, போக விடுகிறீர்னு சொல்லி சொல்லி என்ன செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அந்த மனுஷன், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனத்துக்கும் ஜனத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதாவது ஆண்டவர் செய்கிறது உம்முடைய அதாவது தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அடுத்து பிள்ளையோட தாய் அதை சந்தோஷப்படுறா பாருங்க, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை யோசேப்பும் அவருடைய தாயரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறேன்னு எந்த காரியம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டுடைய சமூகத்தில் நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறியோ, என் வாழ்நாளெல்லாம் என் அதாவது ஒரு வியாதியினால் நீ பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போவோம், என் பின்னாடி வர சந்ததி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பயந்து புலம்பிட்டு இருக்கிற சகோதரனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் குடும்பத்தை நீ பயப்படாத, நீ பயப்படாத, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த தேவன் சொன்னத வார்த்தையின்படி உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தேவன் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாய் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில இழந்து போனவங்களை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள போற அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் சொல்லி தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரீமான சந்தனர் யாந்தனர் எபெல்லா ஆமென். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. கலகாரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணிகளை போல நீர் பார்க்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வருகையின் நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாத, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை தேவன் அறிவித்திருக்கிறார். நீ இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில குழம்பி போன அந்த குழப்பத்திலிருந்து தேவன் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. மிகுந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உண்டாக போகுது. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே.
வியாதி பேசிட்டு சொன்னீங்க, வியாதி படுக்கையில் இருக்கிற மனுஷன், என் ஆயுசு முடிஞ்சு போவோம்னு சொல்லி பயந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவரே நீர் மாற்றுவேன்னு சொல்லி, உன் சரீரத்துக்கு பலவீனத்தை மாற்றுவேன்னு சொல்லி நீர் வாக்குத்தம் பண்ணுறீங்க ராஜா. உங்க நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அது மாத்திரம் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாம் மாறட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகள் மேலே தங்கட்ட ஆண்டவரே. நீரே அதிசயமான காரியத்தை செய்யுங்க ராஜா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. பார்க்கிற யாவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இயேசுப்பா பங்கு பெற்றிருந்த இந்த டிவியோட சேர்ந்து பேசுகிற இந்த சேனலில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நடத்துகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒன்றொன்றுக்கு தேவன் பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் எனக்காக ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த டிவி சேனலுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, வேறு சபைக்கு போகாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆராதனை ரெட்டை குளத்தில் நடக்குது. நீங்கள் வேறு சபைக்கு போகாதவங்க கலந்து கொள்ளலாம். கூட்டம் முடியல, உங்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கப்படும். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.